நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் வரும் 10ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. இதையொட்டி புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் தமது வாக்கினை செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தங்களின் வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். ஐநூற்று மக்களவை உறுப்பினர்கள், 233 மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் மாநிலங்களவையின் நியமன உறுப்பினர்கள் 12 பேர் என மொத்தம் 788 பேர் இன்றைய தேர்தலில் வாக்களிக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜெகதீப் தன்கரும் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக மார்கரேட் ஆல்வாவும் போட்டியிடுகின்றனர். இன்று மாலை வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது.